தமிழ் சினிமாவில் முன்னணி பிரபலங்களாக இருக்கவங்க தான் டேரக்டர் செல்வராகவன் அப்புறமா ஆக்டர் தனுஷ். இவங்க இப்போ ரீசண்டாக கடந்த 4ஆம் தேதி இயக்குனர் செல்வராகவன் அவங்களுடைய மனைவியான கீதாஞ்சலி அவங்களுக்கு வந்து 35வது பிறந்த நாள் வந்திருக்கு. இந்த பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணுற விதமாக செல்வராகவன் அப்புறம் அவங்க ஒய்ஃபான கீதாஞ்சலி இவங்க ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்லேயே சின்னதாக ஒரு பார்ட்டி ஒன்று வச்சுருக்காங்க. அந்த பார்ட்டியில் வந்து நிறைய பேர் வந்து கலந்துருக்காங்க. அதோட அந்த பார்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்களும் கூட கலந்துருக்காங்க. அந்த டைமில் கீதாஞ்சலி தனுஷ் கூட எடுத்த ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வெளியிட்டு அந்த போட்டோஸ் வந்து இப்ப செம்ம வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இயக்குனர் செல்வராகவன் தன்னிடம் வேலை பார்த்து வந்த உதவி இயக்குனரான கீதாஞ்சலி அப்படிங்கிறவங்கள லவ் பண்ணி ரெண்டாவதா வந்து கல்யாணம் செஞ்சிருந்தாங்க. இந்த தம்பதிகளுக்கு பாத்தீங்கன்னா 3 குழந்தைங்க இருக்காங்க. அப்பப்போ வந்து அவங்களும் சோசியல் மீடியா பக்கத்துல அவங்க குழந்தைங்க கூட போட்டோஸ்லாம் கூட வெளியிடுவாங்க. அந்த போட்டோஸும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரால ஷேர் பண்ணவும் படும். இந்த நிலையில தற்போது கீதாஞ்சலி அவனுடைய 35வது பிறந்தநாள குடும்பத்தினர் நண்பர்கள் அப்புறம் சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து இன்வைட் பண்ணி சின்னதா ஒரு கெட் டுகெதர் மாதிரி வச்சிருக்காங்க. அதுல நடிகர் தனுஷ் கலந்து கொண்டு தன்னோட அண்ணன் குழந்தைங்க கூட உற்சாகமா அரட்டை அடிக்கிற மாதிரியான போட்டோஸ் எல்லாம் கூட சோசியல் மீடியால வெளியிட்டு இருக்காங்க. இவர்களை தவிர கீதாஞ்சலி பிறந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா நடிகர் தனுஷ் அவனுடைய அக்காவும் கலந்துருக்காங்க. அதை தவிர நடிகை வித்யு ராமன் அவங்களும் வந்து கலந்துருக்காங்க. இயக்குனர் செல்வராகவன் முதல் முறையா நடித்திருக்கும் சாணி காகிதம் அப்படிங்கிற திரைப்படத்தோட படப்பிடிப்பும் பாத்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு. இதை அடுத்து நடிகர் தனுஷுடன் இணைந்து செல்வராகவன் இயக்க இருக்கும் 1001 2 அப்புறமா நானே வருவேன் அப்படிங்கிற திரைப்படத்துடைய தகவல்களை ரசிகர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது.